ரஜினிகாந்த் என்ன நிலைப்பாடு இருப்பார் நினைக்கிறீங்க? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை பார்ப்போம். பொலிட்டிக்கல் நரேட்டிவ்னு பேர் செட் பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கரையில் ஒரு கருத்து கருத்து உருவாக்கம்னு சொல்லுவாங்க. சமூகத்துல கருத்து உருவாக்கத்தை பரப்புபவர்கள் லாபியிஸ்டுகள்னு பேரு. பச்சையா சொல்லணும் அப்படின்னா தரகர்கள்னு அர்த்தம். அவங்க மீடியாவில் உட்காந்துக்கிட்டு என்ன வேலை பாக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, தீபா தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க, அது இருக்கிற இடம் தெரியல. அதுக்கப்புறம் சசிகலா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க, அது போன இடம் தெரியல. அதுக்கப்புறம் தினகரன் நாங்க இன்னைக்கு அவருக்கு 6% கூட ஓட்டு கிடையாது. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் தான் எல்லாமே அப்படியே வெட்டி முடிச்சு வாரி கட்டிடுவாரு, வானத்தை அப்படியே வளைச்சிருவாரு. நாங்க பாவம் அவர் நிழல் கூட இன்னைக்கு அவர் பின்னாடி வர தயங்குது. அப்ப இந்த லாபியிஸ்ட் இருக்காங்க தெரியுங்களா, இந்த புரோக்கர்கள் இருக்காங்க தெரியுங்களா, இந்த நாகூரோட கைகூலிகள் இருக்காங்க தெரியுங்களா. சில பேர்த்த என்ன பண்ணும், நாகூர் அப்படி தெற்கடினா காரி தூக்கும், அதுல இருந்து சில உயிர்கள் வரும். அது மாதிரி உயிரினங்கள் இங்க லாபி வேலை பண்றாங்க. அவங்க எல்லாம் போய் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ரஜினிக்கு நீ வந்து உனக்கு திமுகவை எதிர்த்து இந்த தேர்தலில் நீ பிரச்சாரம் பண்ணு, உனக்கு ஒரு எம்பியோ இல்ல கவர்னர் பதவியோ வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிதான் ஆதித்யநாத் காலில் உள்ள வச்சாங்க. ரஜினி யாருன்னு கேட்டீங்கன்னா, பச்சையான ஒரு பிழைப்புவாதி. அங்க போய் ஆதித்யநாத் காலையும் நக்குவான், இங்க வந்து முரசலிமாரன் காலையும் நக்குவான். பல்வேறு நெருக்கடிகள்ல மாட்டி சிக்கி தவிச்சுக்கிட்டு இருந்தப்ப திமுகவும் முரசலிமாரன் குடும்பமும் தான் ரஜினியை காப்பாத்துச்சு. அவங்க பொண்ணு விஷயமா இருக்கட்டும், இன்னும் பல்வேறு விஷயங்கள் என்னால பேச முடியாது. அவங்க குடும்பத்திலிருந்து ஒருத்தர் அலெக்சாண்ட்ரியான்னு சொல்லி ஒரு தீவை இருக்குது, இங்கிலாந்து பக்கத்தில் அலெக்சாண்ட்ரியான ஒரு தீவை இருக்குது, அங்கே போய் ஃபுல் மக்களை போய் படுத்து கிடந்ததெல்லாம் தெரியும் எனக்கு. அதெல்லாம் பேசலாம் நாகரிகமாக இருக்காது. அப்படிலாம் இருக்கும்போது திமுகவும் அதிமுகவும் தான் இந்த ரஜினிகாந்தை பாதுகாத்துச்சு. இவனுக்கு நன்றியோ விசுவாசமோ வயிற்றுக்குழப்ப தாண்டி வயிற்றை தாண்டி வேற வாழ்க்கையே இல்லைன்னு நினைக்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு பிரிவு. ஓ நீ இப்படிதான் போறியா அப்படின்னு உடனே ரெண்டு படத்தை கொடுத்து இவன் என்ன பண்ணுறாங்க, தேர்தல் கருத்தை வந்து அப்புறப்படுத்துகிறாங்க. புரிஞ்சுதுங்களா? இதுதான் ரஜினி. இந்த ஹலோ வியூவர்ஸ், நண்பன் அம்பீஸ், வெல்கம் டு விஜய்ஸ் மீடியா அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு அப்படின்றது எனக்கு புரியலை. பட் எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்றது உங்களுக்கு புரிய வைக்க இந்த வீடியோ மூலிமா நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ என்னுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய கமெண்ட்ஸ் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். அண்ட் வேற என்ன, வாங்க உள்ளே போய் பார்ப்போம் என்ன ஏதுன்னு. ஓகே, இப்போ இந்த வீடியோவில் பேசியிருக்க அந்த நபர் அவர் யார் என்ன எவரெலாம் நமக்கு தெரியாது. பட் அவர் பேசியிருக்க மேட்ரு அதுதான் இங்கே இம்பார்ட்டண்ட். இந்த லாபி அப்படின்றது ஒரு விஷயம். இந்த லாபி அப்படின்றது தான் நான் என்னுடைய பல வீடியோஸில் இந்த லாபின்ற வேர்டை யூஸ் பண்ணாமல் ரஜினி அப்படின்ற அந்த பர்டிகுலர் நபர் யாருக்கானவர் எதற்கானவர் அப்படின்றது தான் என்னோடய வீடியோவில் வந்து நான் பல வார பல விதமாக பல மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். ஸோ அப்படி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் இப்போ அந்த ஒருத்தர் வந்து கொடுத்துருக்கார். நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரஜினி அப்படின்ற அந்த கேரக்டர் ஓகேங்களா, நான் விமர்சிக்கிறது வந்து ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிகர் அப்படின்ற அந்த கேரக்டர் கிடையாது. அவர் வந்து அது அவருடைய தொழில், அதை அவர் வந்து சிறப்பாக செய்கிறாரு, அதில் வந்து அவர் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறாரு, அந்த படத்தை ஹிட் கொடுக்குறாரு, அதெல்லாம் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. அதை தூக்கி ஓர வச்சாலும் நான் விமர்சிக்கிறது ரஜினிகாந்த் அப்படின்ற அந்த ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் இந்த அவருடைய அந்த தொழிலை வைத்து தமிழக மக்களை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் செய்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் திருப்பி 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 என்னோடய வீடியோவில் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். அதை தான் சொன்னேன், பல விதமாக பல மாதிரியாக பல வேறாக எனக்கு எப்படி தோணுதோ, எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னுடைய கோபம் எந்த அளவுக்கு கட்டுக்குள் இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி சில நேரங்களில் மரியாதையாகவும் சில நேரங்களில் அவமரியாதையாகவும் அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஆமாம், கமெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க இல்லைனா ரஜினி ஃபேன்ஸ்ன்னு இருப்பாங்க, முட்டு கொடுப்பாங்களே. ஸோ அவங்களுக்கு புரியாது நம்ம எதை பற்றி பேசுகிறோம், ஏன் பேசுகிறோம் அப்படின்னு. இப்போ இதில் வந்து அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த லாபி அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது இந்த தரகர்கள் அப்படின்றது ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, இவங்க வந்து இவங்க தான் இந்த இடத்துல அப்படின்ற மாதிரி ப்ரொமோட் பண்ணுறதுக்கான அந்த வேலைகளை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்க ஒரு கூட்டம் அப்படின்ற ஒன்று இருக்குது. அந்த கூட்டம் வந்து அந்த டயத்தில் யார் தேவையோ அவங்கள வந்து ப்ரொமோட் பண்ணுறது அவங்களுடைய வேலை. ஸோ அப்படி தான் வந்து இந்த அரசியல் கட்சியில் தலைவர்கள்லாம் வந்து தலைவர்கள்லாம் சொல்ல முடியாது, அரசியலில் இருந்த பல பேர் சசிகலா, அப்புறம் அந்த தீபாலாம் அரசியலே கிடையாது, அம்மா இறந்து போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் தான் மக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருந்த ஒரு கேரக்டர், அப்புறம் வந்து சசிகலா அவங்களுடைய தோழி, அப்புறம் தினகரன். ஸோ இந்த மாதிரி பல பேர். ஸோ அப்படி இருக்கும்போது ரஜினிகாந்த் அவர்கள், ரஜினிகாந்த் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான மனுஷன் அப்படின்றது வந்து இந்த அவர் சொன்ன அந்த விஷயத்தில் ரொம்ப கிளியராக சொல்லியிருப்பார். டிஎம்கே அப்படின்ற ஒரு கட்சி, சன் பிக்சர்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்திலிருந்து சம்பளம் வாங்கி படத்தை நடித்தாலும் தன்னுடைய நன்றியை கொண்டு போய் எங்கே காமிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகி ஆதித்யநாத் அப்படின்ற அந்த காலில் போய் தான் காமிச்சார். ஸோ அந்த நன்றியை அங்கே காமிச்சார். பட் இருந்தாலும் அது டிஎம்கேக்கு பாதகமாயிரும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி திருப்பியும் சன் பிக்சர்ஸ் மூலயமா அடுத்த படங்கள் நடிக்கிறதுக்கான ஒப்புதல் எல்லாத்தையும் வந்து அவர் போட்டது வித் லோகேஷ் கனகராஜ் இப்படி. ஸோ இந்த மாதிரி அவருடைய
சுயநலத்திற்காக மட்டும்தான் அவர் இந்த வேலையை செய்வார். ஸோ அவருக்கு தெரியும், அவர் வந்து அரசியலுக்குள்ளே வந்து ஒரு சைடு, இப்போ டிஎம்கே சும்மா இருந்துச்சுன்னா பிஜேபி சும்மா இருக்க மாட்டாங்க, பிஜேபி இழுக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் டிஎம்கே சும்மா இருக்காது. ஸோ இதுதான் ரஜினியோடைய டாக்டிக்ஸ். ஸோ இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், ரஜினி சும்மா இருந்தால் பிஜேபி சும்மா இருக்காது, அவரை பிடிச்சி இழுப்பாங்க. அப்போ என்ன நீ விஷயா வச்சுக்க அப்படின்னு யாருக்கு இன்டைரக்டாக சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸுக்கு இன்டைரக்டாக சொல்கிறாரு. ஸோ இதில் சன் பிக்சர்ஸுக்கு இன்டைரக்டாக சொன்னாலும் ரஜினியை பிஸியாக எப்படி சன் பிக்சர்ஸ்னால பிஸியாக வச்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ இப்போ ரஜினியை பிஸியாக வச்சுக்கணும் அப்படின்னா இப்போ பிஸியாக இருக்கிற ஒருத்தரை டார்கெட் பண்ணால் மட்டும்தான் ரஜினியை பிஸியாக வச்சுக்க முடியும். ஸோ இப்போ யார் பிஸியாக இருக்கா சினிமா இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி மட்டும்தான். தளபதி தான் வந்து டாக் ஆஃப் த டவுன், டாக் ஆஃப் த தமிழ்நாடு, டாக் ஆஃப் த இந்தியான்னு கூட சொல்லிட்டு போகலாம். ஸோ அந்தளவுக்கு போயிட்டுருக்கு. ஸோ அரசியல் கட்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது அப்போ யார் அசிண்டுனா நமக்கான வேல்யூ அப்படின்றது வந்து இந்த இடத்துல தெரிய வருது. ஸோ அதை தான் ரஜினி அவர்கள் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி ஜெயிலர் படத்தில் எங்கே செக் வச்சா நமக்கு படமும் ஹிட் ஆகணும், நம்மளை தொந்தரவும் பண்ணக்கூடாது, நம்ம படத்தில் பிஸியாக இருக்கிறோம் அப்படின்னா பிஜேபிக்காரங்க நம்மளை வந்து தொலை பண்ண மாட்டாங்க, ஏன்னா ஒரு படம் நடிச்சிட்ருக்கேன்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆயிடுவாங்க. அதே டயத்தில் ஒரு படம் நம்ம ஹிட்டு கொடுத்துட்டோன்றனால திருப்பி திருப்பி அடுத்த படம் சன் பிக்சர்ஸ் நம்மளை வச்சு எடுத்துருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் அவர் மண்டியில் ஓடும். அப்போ அந்த கேள்வியை அவங்களுக்கு செக் வைக்கிறதுக்கு இப்போ யோகி ஆதித்யநாத் காலில் விழு, அந்த விழுந்துட்டோம் அப்படின்னா சன் பிக்சர்ஸ் என்ன யோசிப்பாங்க, ஆகா இந்த ஆள் பிஜேபி காலில் போய் விழுகிறான், ஒருவேளை அங்கே தவிட்டானா நமக்கு பிரச்சனை வந்துடுமே சொல்லிவிட்டு இந்த ஆள் பிஸியாக வச்சுக்கன்னா என்ன பண்ணுவோம், வேறு வழி இல்லை படத்தை போடு, ஆல்ரெடி ஜெயிலில் கொஞ்சம் லாபம் எடுத்துட்டோம், அந்த காசை திருப்பி கொட்டுவோம், கொட்டி திரும்பி இன்னொரு படத்தை எடுப்போம் அப்படின்றது தான் இப்போ சன் பிக்சர்ஸ் அடுத்த ஒரு டார்கெட்டான விஷயம். ஸோ எப்படி சுற்றி வளைச்சாலும் ரஜினி அப்படின்ற ஒரு கேரக்டர் தன்னுடைய சுயநலம் சுய லாபத்திற்காக யாரை எங்கே எப்போ வேணால் எப்படி வேணால் அடிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்றது தான் வந்து நிதர்சனமான உண்மை. ஸோ தட் இஸ் ஹவ் ஹி இஸ் சேயிங் தட் ஐ அம் கழுகு. கழுகு அப்படின்னா என்னென்னா தன்னுடைய பசிக்காக என்ன வேணால் செய்யக்கூடிய ஒரு பறவை, பிணத்தை கூட தின்னக்கூடிய ஒரு பறவை தான் கழுகு. அப்படின்னும் போது தன்னுடைய பசி அப்படின்னா என்ன, தன்னுடைய சுயநலம், என்னுடைய தேவை, என்னுடைய தேவைக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்றது தான் இங்கே பாயிண்ட். ஸோ என்னுடைய தேவை, அந்த தேவை யார் பூர்த்தி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நான் சைலண்ட்டாக இருப்பேன் அப்படின்றது தான் கதை. ஸோ அவருடைய தேவை என்னென்னா தேவையில்லாத அரசியலுக்குள்ளே போய் நுழைஞ்சு திருப்பி நம்ம வந்து படாதுபாடு பட வேண்டாம், ஆல்ரெடி 25 வருஷம் வர்ற வரேன்னு சொல்லி நம்ம வராமல் நம்ம முட்டாள்ஸ் எல்லாத்தையும் நம்ம வச்சு இன்னமும் நம்ம பின்னாடி உட்கார வச்சுருக்கோம், இப்போ நம்ம திருப்பி அரசியல் இறங்கணும்னா இந்த முட்டாள் பசங்களையும் நாளைக்கு செருப்பு கட்டி அடித்தாலும் அடிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பிளான் பண்ணுறாரு, நம்ம படத்தில் நடிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை, நமக்கு ப்ரொடியூசர் தேவை. அப்போ அந்த ப்ரொடியூசர் யாராக இருக்கணும், ஸ்ட்ராங்கான ஒரு ஆளாக இருக்கணும். அப்போ ஸ்ட்ராங்கான ஒரு ஆள்னா ஒன்று லைக்கா இல்லைனா வந்து சன் பிக்சர்ஸு. ஸோ இவங்களாம் வந்து இவங்க ரெண்டு பேர் தான் மேஜரான ஒரு ப்ரொடியூசர்ஸ் இன்றைக்கி தமிழ் இண்டஸ்ட்ரியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. ஸோ அப்போ இந்த மேஜரான ரெண்டு ப்ரொடியூசர்ஸ் படத்துலையுமே இப்போ ரஜினி இருக்கிறார். லைக்கா ப்ரொடக்ஷன்ஸில் வரப்போகிற படமாக இருக்கட்டும், அடுத்து அதுக்கப்புறம் சன் பிக்சர்ஸில் வரப்போகிற படமாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேஜரான ஒரு ப்ரொடக்ஷன்ஸில் வரக்கூடிய படங்கள். ஸோ அப்போ இந்த ரெண்டு ப்ரொடக்ஷன்லேயும் போது லைக்காவில் ஓகே ஆல்ரெடி ஒன்று கொடுத்துட்டான், ஏன்னா லைக்காவையும் சன் பிக்சர்ஸையும் நிராகரித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய். விஜயா நிராகரிச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லைக்கா நிறுவனம் பார்த்தீங்கன்னா கத்தி படத்தில் ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஒரு விஷயங்கள் வந்து விஜய் அவர்களுக்கு உடந்தே இல்லை, அதனால் வந்து அவர் அதை விட்டு விலகினார். அதே மாதிரி சன் பிக்சர்ஸை விட்டு ஏன் விலகிறாருன்னு பார்த்தீங்கன்னா அரசியலுக்குள்ளே வர்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த டயத்தில் ஒரு சன் பிக்சர்ஸில் போய் நடிக்கிறது அப்படின்றது வந்து அவருடைய அரசியல் நுழைவுக்கான ஒரு விஷயத்தில் வந்து தடங்களை ஏற்படுத்தும். எப்படின்னா என்னப்பா அவங்கள வச்சு தானேப்பா நீ நடித்த, அவன் படத்தில் தானேப்பா நடித்த, அவன் ப்ரொடியூசர் தானேப்பா நடித்த, டிஎம்கே இல்லைனா உன்னால் இந்த படத்தில் நடிச்சிருக்க முடியுமா, டிஎம்கே இல்லைனா நீ இந்த படத்தில் இப்படி செஞ்சிருக்க முடியுமா அப்படின்ற கொஸ்டின் வந்துடும். அது இல்லாமல் இவர் வேறு ஒரு ப்ரொடியூசர் மூலிமா நடக்கும்போது தான், இப்போ உதாரணத்துக்கு இந்த லியோ படம் எடுத்துக்கிட்டோன்னா இந்த வேறு ஒரு லலித் அப்படின்ற ப்ரொடியூசர் வச்சு இவர் செய்யும்போது, அஃப்கோர்ஸ் ஆல்ரெடி மாஸ்டர் எடுத்திருந்தாலுமே கூட லலிதை வச்சு செய்யும்போது தான் இந்த படத்துக்கு உள்ள பிரச்சனைகள் வரும்போது டிஎம்கேனால் வருது அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலுமே, இதே இப்போ டிஎம்கே அதாவது இந்த சன் பிக்சர்ஸில் இவர் நடிச்சிருந்தால் இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்குமான்னு கேட்டிங்கன்னா வந்திருக்காது. ஏன்னா இப்போ சர்க்கார் படத்துக்கு பிரச்சனை வந்துச்சு, ஓகேங்களா, சர்க்கார் படத்துக்கும் பிரச்சனை வந்திருந்தாலுமே கூட இந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஏன்னா அதோட உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி விஜய் அவர்கள் வந்து அவரும் ஒரு ஸ்ட்ராட்டஜியில் தான் வந்து யார் கூட இனி கனெக்ட் ஆகலாம், யார் கூட கனெக்ட் ஆக வேண்டாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் அவர் இருக்கிறது. ஏன்னா அவர் வந்து அவருடைய தொழில், இது என்னுடைய தொழில் அப்படின்ற அந்த தொழில் கேட்டகரியும் அரசியல் அப்படின்றது மக்கள் சேவை அப்படின்ற ஒரு கேட்டகரியும் ரெண்டையும் பார்க்குறாரு, பிரிச்சாடுறாரு. ஸோ நம்ம அரசியலுக்குள்ளே வரும்போது இன்றைக்கி அரசியலில் இருக்கிற கட்சிகள் கூட அவங்களுடைய நிறுவனத்தை கூட நம்ம இணையிறது தவறு அப்படின்ற ஒரு புரிதலும்,
அதே டயத்தில் படத்துலேயும் நம்ம நடிக்கும் போதும், அது படமாக ஒரு கதையை வந்து நீங்கள் படமாக பாருங்கன்னு சொல்லிட முடியும், ஒரு நடிப்பை நடிப்பாக பாருங்கன்னு சொல்ல முடியும். பட் ஒரு ப்ரொடியூசர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இவர் என்ன தான் சொன்னாலும் மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. நீ ஆயிரம் சொன்னாலும் ஏன்பா நீ அவர் படத்தில் போய் நடித்த அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் வரும். ஸோ அந்த ஒரு ரெண்டு விஷயத்தையுமே அவாய்ட் பண்ணுறதுக்கான தைரியம் அப்படின்ட்டு பாருங்கள், அது விஜய்க்கு இருக்குது. பட் இதே ரஜினிக்கு அது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிடையாது. இப்போதுலேருந்து எப்போ இப்போ இல்லை அப்போத்துலேருந்தே கிடையாது. அப்போயே பார்த்தீங்கனாலும் ஏடிஎம்கே எதிர்க்கிறதுக்கு டிஎம்கே காலில் போய் விழுந்தார், டிஎம்கேயை திருப்பி எதிர்க்கிறதுக்கு அம்மா காலில் போய் திருப்பி விழுந்தார். இன்றைக்கி அதே ஏடிஎம்கேவை வச்சு படம் எடுக்கணுன்றதுக்காக பிஜேபி காலில் போய் விழுகிறார் யோகி ஆதித்யநாத். ஸோ கூட்டி கழிச்சு பாருங்கள், எப்படி பார்த்தாலும் ரஜினி அவர்கள் தன்னுடைய சுயநலத்துக்காக தான் அடுத்தவங்க காலில் போய் விழுந்திருக்காரு ஒழிய, மக்கள் நலனுக்காகவோ தன் மீது பாசம் வைத்திருக்கிற இந்த தமிழ்நாடு மக்களுக்காகவோ ஏதாவது செஞ்சிருக்கார், ஏதாவது செய்வார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களை மாதிரி ஒரு முட்டாள், மிகப்பெரிய முட்டாள் கிடையவே கிடையாது. எப்படி வருஷம் வருஷம் சென்னையில் வெள்ளம் வந்தாலும் அந்த வெள்ளத்தில் கஷ்டப்பட்டு அவஸ்தப்பட்டு நாசப்பட்டு நஷ்டப்பட்டு ஏன் சிரமப்பட்டு இப்படி பல பட்டு பட்டு கடைசியில் திருப்பியும் இத்தனோட துட்டுக்காக போயிட்டு திருப்பி அவங்ககிட்ட ஓட்டு போடுறீங்களோ அதே மாதிரி ஒரு இனம் தான் ரஜினிகாந்த் அப்படின்ற அந்த கேரக்டர். ஸோ நீங்கள் என்ன தான் ரஜினியை வந்து நீங்கள் தலைவர், என் கடவுள், உங்கள் வீடு, உங்கள் வாசல், உங்கள் கோயில் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் எண்ட் ஆஃப் த டே ரஜினிகாந்த் உங்களுக்கானவர் கிடையாது. மீன்ஸ் தமிழ்நாட்டுக்கானவர் ரஜினிகாந்த் கிடையாது, தமிழ்நாட்டுக்கானவர் சுத்தமாக கிடையாது. அவர் அவருடைய குடும்பம் அவருடைய மக்கள், அவருடைய மக்கள்னு சொல்கிறேன்னா அவர் பிறந்து வளர்ந்த அந்த கர்நாடக மக்களாக இருக்கலாம், இல்லை மராத்தியாக இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு மக்களுக்கான அவர் வந்து உண்மையாக இருப்பார் ஒழிய தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு உண்மையாக இருப்பாரான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்க மாட்டார் அப்படின்றத என்னுடைய புரிதல். ஸோ அந்த புரிதலை உங்களுக்கு அப்படியே இந்த வீடியோ மூலமா ஏற்படுத்திட்டு நான் இந்த வீடியோ இதெல்லாம் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த புரிதல் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வருங்காலத்தில் நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வழியை தேர்ந்தெடுங்க அப்படின்றதையும் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். மற்றபடி அடுத்த வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் சைனிங் ஆஃப். சி ஆல், டேக் கேர், பை பை, லவ் யூ.